சைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெந்தக்காய் காரக்குழம்பு வைக்க போதும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் போட்டிருக்கோம். ஆயில் நல்லா காய்க்கும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கடுகு ஆனியன் வந்து சின்ன ஆனியன் வந்து போட்டுருக்கோம். சூப்பராக இருக்கும் காரக்குழம்பு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வேணும். ஸோ பெருங்காயம் வந்து ஆட் பண்ணுறோம். கலப்பரத்தி கொஞ்சம் நல்லா வதங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோ வந்து ஆட் பண்ணலாம். டொமேட்டோ ஆட் பண்ணுறதுக்கு இதுவும் வந்து நல்லா வதங்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வந்து போட்டுக்கலாம். போட்டு இதுவும் வந்து நல்லா வதங்கணும். ஸோ மிளகாய் தூள் நல்லா வந்துடும். மூணு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அப்புறமா வந்துடும். ஸோ சூப்பராக வந்து ரெடி.